நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்துவரி உயர்வு நிறுத்தி வைப்பு. சொத்துவரி உயர்வை மறுபரிசீலனை செய்ய குழுவை அமைத்தது தமிழக அரசு. நித்யானந்தா மீது கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. சித்திரவதை செய்வதாக சிறுமி அளித்த புகாரின் பேரில் குஜராத் போலீசார் நடவடிக்கை. சர்க்கரைக்கான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம். தமிழக அரசு அறிவிப்பு. ரஜினி செல்லும் அதிசயம் தமிழகத்தில் நடக்காது. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கனிமொழிக்கு எதிரான தேர்தல் வழக்கு ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. IIT மாணவி ஃபாத்திமா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். உறவினர்களிடம் விசாரணை நடத்த கேரளா வருகிறது மத்திய குற்றப்பிரிவு போலீசார். நடைபாதைகளை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை கோயம்பேட்டில் போக்குவரத்து காவலர்கள் லஞ்ச வேட்டை. வைரலாகும் வீடியோவால் பரபரப்பு.